மாணவ கண்மணிகளுக்கு எனது வணக்கம். நாம இன்னைக்கு 12ஆம் வகுப்புல இருந்து வரலாற்று பாடம் தொகுதி 2 அலகு 12ல இருந்து தலைப்பு ஐரோப்பாவில் அமைதி இன்மை. நாம ஏற்கனவே இந்த பாடத்துல இருந்து முதல் பாட்டில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பகுதியில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க இருப்பது என்ன அப்படினா இங்கிலாந்தில் சாசனத்துவம், ஜூலை புரட்சி, பிப்ரவரி புரட்சி, தெற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் தேசியவாதம். மாணவர்களே, பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டுமானால் தன்னம்பிக்கையுடன் கூடிய மன உறுதி வேண்டும். ஃபார்முலா கார் பந்தயத்தில் மைக்கேல் ஷூமேக்கர் என்பவர் 7 முறை சாம்பியன் பட்டம் வாங்கியவர். இவர் ஒருமுறை 2003 ஆண்டு போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்றால் அவரது தாயார் இறந்து விட்டார் என்ற செய்தி. அதே போட்டியில் அவரது சகோதரரும் கலந்து கொண்டார். செய்தியை படிக்கிறாங்க, எல்லாரும் சொல்றாங்க வீட்டுக்கு கிளம்புங்க, அம்மா இறந்துட்டாங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஷூமேக்கர் அவ்வாறு செய்யவில்லை, போட்டியில கலந்துக்கிறாரு. போட்டியில கலந்தது மட்டும் அல்லாமல் முதல் பரிசையும் தட்டி சென்றார். அப்ப கூட இருக்கவங்க கேக்குறாங்க, என்னப்பா அம்மா இறந்துட்டாங்க, அத போவாம நீ போட்டியை பார்த்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஷூமேக்கர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய தாயாருடைய விருப்பம் எதுவாக இருக்குமே ஆனால் நான் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றே நினைத்திருப்பார். இதுவே நான் அவருக்கு செலுத்தும் அஞ்சலி என்று கூறினார். ஆம் மாணவர்களே, அவருக்கு அவ்வளவு மன உறுதி இருந்ததனால்தான் துக்கங்களை அடக்கி கொண்டு அவரால் வெற்றி பெற முடிந்தது. அதே போலதான் நம் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் வெற்றியை நோக்கி மன உறுதியுடன் செயல்பற்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். மாணவர்களே, பாருங்கள் பாடத்திற்கு செல்வோம். இங்கிலாந்தின் சாசனத்துவம். சாசனத்துவம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இங்கிலாந்தில் ஒரு இயக்கம் தோன்றியது. அந்த இயக்கம் மக்கள் உரிமை சாசன இயக்கம். இது சாதாரணமா ஒரு கழகமோ அல்லது கிளர்ச்சியோ அல்ல, அது அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்களுடன் இங்கிலாந்தில் செயல்பட்ட ஒரு சோசியலிஸ்ட் கட்சி தான் உழைக்கும் ஆண்களின் சங்கம். இந்த சங்கம் சேர்ந்து கொள்கிறது. இப்படி சேர்ந்ததின் விளைவாக ஏற்கனவே பிரெஞ்சு புரட்சியின் தாக்கம் அங்கு அதிகமாக இருந்ததனால் தொழிலாளர் கிளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த கிளர்ச்சியின் வெவ்வேறு போக்குகள் எல்லாம் இணைந்து இந்த உரிமை சாசன இயக்கமாக இது நிலை கொண்டு எழுகிறது. சாசனத்துவவாதிகள் தங்களது சிந்தனைகளை பல இதழ்களின் வாயிலாக பிரச்சாரம் செய்தனர். அவர்களின் இதழ்களான ஏழை மனிதன் பாதுகாவலர், The Poor Man Guardian, இரண்டாவதாக பட்டயம், The Charter, மூன்றாவதாக வடக்கத்திய நட்சத்திரம், The Northern Star, நான்காவதாக சார்டிஸ்ட் சுற்றறிக்கை, The Chartist Circular. 1837 துவங்கப்பட்ட சாசனத்துவவாதிகளின் முக்கிய பத்திரிகையான வடக்கத்திய நட்சத்திரம், நன்கு கவனிக்கணும் மாணவர்களே, அவர்களுடைய பத்திரிகையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பத்திரிகை என்றால் அது வடக்கத்திய நட்சத்திரம் என்ற பத்திரிகை தான். இந்த பத்திரிகை குறுகிய காலத்திலேயே விநியோக அளவில், அதாவது விற்பனை அளவில் அங்கிருந்த டைம்ஸ் பத்திரிகையை சமன் செய்தது. 1838-39 அந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற கூட்டங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த சாசனத்துவவாதிகளுடன் கலந்து கொள்கின்றனர். லண்டனில் உழைக்கும் ஆண்களின் சங்கத்தை சேர்ந்த வில்லியம் லவட் என்பவர் சாசனத்துவவாதிகளின் விரும்பிய தேர்தல் சீர்திருத்தங்களை 6 முக்கிய அம்சங்களாக கொண்டு மக்களின் பட்டயம் ஒன்றை தயாரித்து இக்கூட்டங்களில் அறிமுகப்படுத்தினார். சாசனத்துவவாதிகளின் தேர்தல் அறிக்கை, அதுல என்னென்ன சொல்லியிருந்தாங்க, அனைவருக்கும் வாக்குரிமை, இனிமே யாரா இருந்தாலும் அனைவருக்கும் நாட்டுல வாக்குரிமை அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்லாம இரண்டாவதாக அச்சுறுத்தலை தவிர்ப்பதற்காக வாக்கு சீட்டுகள் மூலம் வாக்களித்தல். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஓட்டிங் மிஷின்ல போடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னால வாக்கு சீட்டுல தான் வாக்களித்துட்டு இருந்தோம் மாணவர்களே, அதே மாதிரி அங்கேயும் இந்த நடைமுறை கொண்டு வர்றாங்க. மேலும் வேட்பாளர்களுக்கு சொத்து தகுதி
எடுத்தாங்க. ஏன்னா போட்டி இடணும்னா ஒரு வேட்பாளர் அவருக்கு சொத்து ஏதாவது இருக்கணும். சோ இனிமே அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தோமானால் ஏழைகள் தேர்தலில் போட்டியிடவும் பதவிகளில் இடம்பெறவும் வழிவகை செய்யும் முகமாக மக்களவை தேர்வுக்கு செய்யப்பட்டவர்களுக்கு நிதி சலுகைகளை வழங்குது. அடுத்ததாக சம அளவிலான தேர்தல் மாவட்டங்களையும் சம அளவிலான பிரதிநிதித்துவத்தையும் வழங்க ஆரம்பிக்கிறது. மேலும் வருடாந்திரம் தோறும் பாராளுமன்றம் கூட்டப்படும் என்று அங்க அறிவிக்கிறது. இந்த அறிக்கையை ஏற்ற தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கு புரட்சியில் ஈடுபடுகின்றனர். மக்களிடையே பிரச்சனை எழக்கூடும் என எண்ணின அரசு தொழிற்சாலை பகுதிகளுக்கு இராணுவத்தை அனுப்புது. எங்கெங்கெல்லாம் தொழிற்சாலை இருக்குதோ அங்க எல்லாத்தையும் இராணுவத்தை அனுப்பி, அது முக்கியமாக அந்த காலகட்டங்களில் 1842 லங்காயசர் அப்படிங்கிற நகர்ல தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதோடு பிற தொழிலாளர்களையும் இணைத்துக் கொண்டதால் நிலைமை தீவிரமடைகிறது. அது மட்டும் இல்ல மாணவர்களே, 1848 பிரான்சில் ஏற்பட்ட பிப்ரவரி புரட்சியின் தாக்கம் ஐரோப்பா முழுமைக்கு பரவியது. அதனுடைய தாக்கம் இங்கிலாந்திலும் தோன்றியது. இதனால் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்றுபட நிலைமை மிகவும் மோசம் அடைகிறது. தெற்கு லண்டனில் மட்டும் 50,000 தொழிலாளர்கள் கலந்து கொள்கிற போராட்டத்தில், ஆனால் போராட்டம் அங்கு தோல்வி அடைகிறது. பெரும்பான்மையோரை அரசு கைது செய்கிறது. பல்வேறு குழுக்கள் இந்த சாசனத்துவவாதிகளுடன் இணைந்ததால் அங்கு மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகிறது. ஏன்னா பல பல போராட்டவாதிகள் எல்லாரும் சேர்ந்துதான் சாசனத்துவமாக உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது அங்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கு முரண்பாடு ஏற்படுகிறது. இந்த முரண்பாட்டின் விளைவாக சாசனத்துவவாதிகளிடையே ரெண்டு பேர் குரூப் உருவாகிறாங்க. ஒருத்தர் ஆட்சியில் இருப்போரை ஆதரிப்பவர்கள் என்று ஒரு குழுவாகவும், மற்றவர் ஆட்சியில் இருப்போரை எதிர்ப்பவர்கள் என்று ஒரு குழுவாகவும் பிரிந்து இருந்தார்கள். இந்த சாசனத்துவவாதம் தோல்வி அடைந்தாலும் 1867 மற்றும் 1884 ஏற்பட்ட பாராளுமன்ற சீர்திருத்த சட்டங்களில் கணிசமான அளவிற்கு அதன் கருத்துக்கள் இங்கு கொண்டு வரப்பட்டன. மாணவரே, இவ்வளவு நேரம் இங்கிலாந்துல சாசனத்துவவாதம் எப்படி தோன்றியது அவங்களுடைய பத்திரிகைகள் பார்த்தோம். அடுத்த தலைப்பு தான் மிகவும் முக்கியமான தலைப்பு, ஜூலை புரட்சி. இது எங்கு ஏற்பட்டது என்றால் பிரான்சில் ஏற்பட்டது. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டுமானவர்களே, மெட்டர்னே கூறியது போல பிரான்சிற்கு சலதோஷம் பிடித்தால் ஐரோப்பியாவே தும்மும். அந்த வார்த்தைக்கு ஏற்ப பிரான்சில் ஏற்பட்ட ஒரு புரட்சி தான். மாணவர்களே, இந்த பகுதியானது உங்களுடைய பாடப்பகுதியில் இருக்காது. இது வந்து உங்களுடைய பாடப்பகுதியில் வரக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக ஒரு கதையாக கூற இருக்கின்றோம். இதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது பாடப்பகுதியில் இருக்காது, பட் பாடப்பகுதியில் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து தான். 18 லூயின் ஒருத்தர். சோ இவரு ஜூலை புரட்சி ஏற்படுவதற்கு முன்பு வரை மன்னராக இருந்தவர். எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1814 டு 1824 முடிய மன்னராக இருந்தார். நெப்போலியனின் வீழ்ச்சிக்கு பிறகு பிரான்ஸ்ல வியனா காங்கிரஸ் கூடுவாங்க, நமக்கு தெரியும், நீங்க அதை பத்தி படிச்சிருப்பீங்க. இந்த வியனா காங்கிரஸின் படிதான் பிரான்சோட மன்னராக 18 லூயிய முடிசூட்டுறாங்க. இவர் முடிசூட்டிப்பட்டாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய மிதவாதியாக இருந்தார். ஏன்னா இவருக்கு தெரியும் ஏற்கனவே பிரெஞ்சு புரட்சி நடந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு தெரியும். அதனால வந்தோனிமே அவரு மக்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் இந்த 18 லூயி. இவர் என்ன பண்றாரு, பிரெஞ்சு மக்களோட ஆதரவை பெற எண்ணி இங்கிலாந்தை போற்று பிரான்சிலும் பாராளுமன்றம் அமைக்கப்படும் என்றும் மக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கிறார். மாணவர்களே, பிப்ரவரி ஜூலை புரட்சி நடைபெற்ற அந்த புகைப்படம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, அதை பார்த்து கொள்ளவும். இவ்வாறு சொல்லிட்டாரு, பத்திரிகை சுதந்திரம் கொடுக்குறோம், பேச்சுரிமை கொடுக்குறோம், எழுத்துரிமை கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏற்கனவே பிரான்ஸ்ல இருந்த அந்த தீவிரவாதிகள் இருக்காங்களா, தீவிரவாதிகள்னா யாரு அப்படின்னா எதேச்ச அதிகாரத்தை ஆதரிப்பவர்கள், இவர்கள் எல்லாரும் இந்த 18 லூயை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. 18 லூயின் ஆட்சியை அங்க இருந்த மத குருமார்களும் ஒத்துக்கல, பிரபுக்களும் ஒத்துக்கல, எல்லாருமே எதிர்க்கிறாங்க. ஏன்
அதாவது மீண்டும் அரசர் மன்னர் ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் சோ அதனால எல்லாருமே 18 ஆம் லூயிக்கு எதிராக தனது கருத்துக்களை அங்கு தெரிவிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் 1824 ஆம் ஆண்டு திடீரென்று 18 ஆம் லூயி இறந்து விடுகிறார் அவர் இறந்து விட்ட காரணத்தினால் அவருடைய சகோதரர் அவருடைய பெயர் கவுண்ட் அர்டாய் அப்படிட்டு மாணவர்களே இது பாட பகுதியில் இல்லை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செய்தி தி கவுண்ட் அர்டாய் தான் 10 ஆம் சார்லஸ் என்ற பெயரில் பிரெஞ்சின் மன்னர் ஆகிறார் அடுத்து வரவர்தான் 10 ஆம் சார்லஸ் இந்த 10 ஆம் சார்லஸ் தான் ஜூலி பிரெஞ்சிக்கு முக்கியமானவர் இவருடைய காலத்துல தான் ஜூலி பிரெஞ்சி பிரான்ஸ்ல ஏற்படுச்சு இவர் போர்போன் மன்னர் நமக்கு தெரியும் போர்போன் மன்னர்கள் தான் ரொம்ப வருஷமா பிரான்ஸ் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுடைய வகையால வந்தவர் தான் இவரும் ஆனா இவருடைய சகோதரருக்கு முற்றிலுமாக மாறுபட்ட கருத்துக்களை உடையவர் அவர் மிதவாதி என்றால் இவர் ஒரு பிற்போக்குவாதியாக செயல்பட்டார் இவர்தான் ஜூலை புரட்சிக்கு முக்கியமானவர் எதேச்ச அதிகாரத்தை பிரான்சில் நிலைநாட்ட முயன்றதால் தான் இந்த ஜூலை புரட்சி அங்கு வெடிக்கிறது இவர் 1830 ஜூலை 26 நான்கு அவசர சட்டங்களை வெளியிட்டார் இதுக்கு செயின்ட் கிளவுட் ஆணைகள் என்று பெயர் அந்த நான்கு ஆணைகள் என்னவென்றால் ஒன்று பிரதிநிதிகளின் அவையை கலைத்தல் ஏன் அப்படின்னா ஏற்கனவே 18 ஆம் லூயி காலத்துல மிதவாதிகள் அதிக பேரு இந்த பாராளுமன்றத்துல அவையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக நிறைய பேர் இருந்தாங்க இது 10 ஆம் சார்லஸ்க்கு பிடிக்கவில்லை ஆகவே அவர் என்ன பண்றாரு முதன் முதலாக வந்தோடனே என்ன பண்றாரு அப்படின்னா பிரதிநிதிகளின் அவையை கலைக்க வேண்டும் உத்தரவிடுகிறார் இரண்டாவதாக அவர் ஏற்கனவே கொடுத்த பத்திரிகை சுதந்திரத்தை ஒடுக்கிறார் லூயி 18 கொடுத்திருந்திருப்பாரு இல்லைங்களா பத்திரிகை சுதந்திரம் வழங்கியிருப்பாரு இல்லையா எழுத்துரிமை பேச்சுரிமை எல்லாமே கொடுத்திருப்பாரு சோ அது எல்லாத்தையும் இவர் வந்து ஒடுக்கிறார் அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் வாக்குரிமை அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த வாக்குரிமையின் சதவீதத்தை இங்க வந்து குறைக்கிறார் மேலும் புதிய தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் இது போன்ற காரணங்களால் பிரான்ஸ் நகர மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஆனால் அரசரின் படையால் கிளர்ச்சியை கட்டுக்குள் கொண்டு வர இயலவில்லை இதனால் 10 ஆம் சார்லஸ் நாட்டை விட்டு வெளியேறினார் ஆர்லியன்ஸ் நகர லூயி பிலிப் நடுத்தர மக்களின் ஆதரவோடு பதவிக்கு கொண்டு வரப்படுகிறார் பக்கத்தில் அவருடைய புகைப்படம் கொடுத்திருக்க மாணவர்களே அவர் தான் லூயி பிலிப் என்பவர் சோ இவர்தான் ஜூலை புரட்சிக்கு அப்புறம் மன்னராக வருகிறார் 10 ஆம் சார்லஸ்க்கு பிறகு இவரை மன்னராக நடுத்தர வர்க்க மக்கள் அதாவது பிரபுக்கள் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த புரட்சியானது பிரான்சில் பெரிய வெற்றி அடைகிறது மாணவர்களே ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் பிரான்ஸ்ல புரட்சி ஏற்பட்டா மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவும் அதான் மெட்டர்னிக் சொல்லியிருப்பார் பிரான்ஸ்ல ஜலதோஷம் முடிச்சா ஐரோப்பாவுக்கே தும்மல் வரும் புரியுதுங்களா சோ இந்த புரட்சியும் ஐரோப்பாவோட எல்லா பகுதிக்கும் பரவ ஆரம்பிக்குது இந்த புரட்சியானது பக்கத்துல இருக்கக்கூடிய நெதர்லாந்துக்கு பரவ ஆரம்பிக்கிறது ஐரோப்பாவில இந்த நெதர்லாந்துலயும் இந்த புரட்சி வெற்றி அடைகிறது இந்த நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு வியனா காங்கிரஸின் மூலம் தான் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னால வரைக்கும் கிடையாது நெதர்லாந்துங்கிற நாடு கிடையாது வியனா காங்கிரஸால தான் இந்த நாடு உருவாக்கப்படுகிறது இந்த நெதர்லாந்துல எந்தெந்த நாடு இணைக்கப்பட்டது என்றால் ஹாலந்தும் பெல்ஜியமும் இணைந்து நெதர்லாந்து என்று தனி நாடாக உருவானது இந்த ஹாலந்து மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க புராட்டஸ்டன்ட் இனத்தை சார்ந்தவர்கள் இந்த பெல்ஜிய மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாங்க சோ ரெண்டு பேருடைய கருத்துக்களும் வேறுபட்டு அங்க இருந்ததுனால அங்க புரட்சி வெடிக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஹாலந்து மக்கள் தான் பெல்ஜிய மக்களையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அரசம் செஞ்சாங்க சோ இது வந்து பெல்ஜிய மக்களுக்கு பிடிக்கல அதனால அங்க பெல்ஜியம் எதிர்த்து புரட்சியில ஈடுபடுகிறது அப்படி ஈடுபடும் பொழுது பெல்ஜியம் வெற்றி பெற்று சுதந்திர நாடாக மாறுகிறது ஆனால் இதே ஜூலை புரட்சி ரஷ்யாவில்
ஏற்படும் பொழுது அங்கு யார் இருந்தா அப்படின்னு சொன்னா ரஷ்யாவோட ஜார் மன்னராக இருந்தவர் முதலாம் நிக்கோலஸ். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போலந்தின் மக்கள் உரிமைகளை நசுக்க முற்பட்டார். போலந்து நாட்டில் ஏற்கனவே இருந்த சார் மன்னர் வந்து போலந்து நாட்டை எந்த தொந்தரவும் செய்யவில்லை, அவங்களுக்கான எல்லா உரிமைகளையும் வழங்கினார். அதற்கு பின் வந்த நிக்கோலஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா போலந்து நாட்டு மக்களின் உரிமைகளை நசுக்கிறாரு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜூலை புரட்சியை தொடர்ந்து இவங்களும் புரட்சியில ஈடுபடுறாங்க. ஆனா ரஷ்யாவில் புரட்சி தோல்வி அடைகிறது. போலந்து ரஷ்யாவின் ஒரு மாநிலமாக மாற்றப்பட்டது. ஜூலை புரட்சியினால் போலந்து என்ற ஒரு நாடே இல்லாமல் போய்விட்டது. மாணவர்களே, இவ்வளவு நேரம் ஜூலை புரட்சி பத்தி பார்த்தோம், பத்தாம் சார்லஸ் பார்த்தோம், பத்தாம் சார்லஸ் பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி தான் பிப்ரவரி புரட்சி. பிப்ரவரி புரட்சி நடைபெற்ற ஆண்டு என்றால் 1848. பாரிஸ் நகரில் தாமாக உதித்த மக்களின் எழுச்சி. பாரிஸ் நகர்ல திடீர்னு மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு எழுச்சி கோர்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் சீர்திருத்தத்தை கோரி கோஷம் விடுறாங்க. விபி டி லா ரிஃபார்ம் அப்படின்னு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க வேகமாக. இந்த முழக்கம் பிரான்ஸ் மக்களின் தேசப்பற்றை பறைசாற்றியது. இந்த ஓசை மக்களிடையே தொடங்கியது மட்டுமல்லாமல் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. படை வீரர்களிடையே பரவ ஆரம்பிக்குது. படை வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டில் உள்ள அரண்மனையையும் அங்கு உள்ள அவை கட்டடங்களையும் ஊடுருவியதால் மன்னர் லூயி பிலிப் வேற வழியின்றி பதவி துறந்து நாட்டை விட்டே செல்கிறார். எதிர்ப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரெஞ்சு நாட்டின் புரட்சி கவிஞர், அவர் பெயர் லா மார்டின், சோ அவர் பின்னால அணி திரள்றாங்க. இவர்கள் கூட்டணியில லூயி பிளாங் அப்படிங்கிற சோசியலிஸ்ட்வாதி இணைகிறார். உங்களுக்கு தெரியும் அவரு இணைகிறாரு. 1848 நடத்தப்பட்ட தேர்தல்களில் மிதவாதிகள் தான் அதிக எண்ணிக்கையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. அந்த சோசியலிஸ்டவாதிகள் புரட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க கட்சி சொற்பமான இடங்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆகவே மிதவாதிகளுக்கு பயம் வந்துச்சு, எப்படியும் இந்த தொழிலாளர் கட்சி எல்லாரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு பயப்படுறாரு. ஸோ சமூக ஒழுங்கிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்று எண்ணி லூயி பிளாங்கோட முயற்சியால் உருவாக்கப்பட்ட பட்டறைகளை மூடினார். ஆகையால் தொழிலாளர்கள் அதற்கு தக்க பதிலடி கொடுத்ததோடு அரசை எதிர்க்கவும் துணிந்தனர். June 24-26 தேதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படவும் 11,000 புரட்சியாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டும் நாடு கடத்தப்பட்டும் தண்டிக்கப்பட்டார்கள். இக்காலம் பிரான்ஸ் நாட்டில் ரத்தம் தோய்ந்த ஜூன் தினங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷ்ல சொன்னதா தி பிளட்டி ஜூன் டேஸ் என்று குறிப்பிடுகின்றனர். இந்த புரட்சி முடிந்தவுடனே அங்கு சட்டசபை இயற்றி புதிய அரசியல் சாசனத்தின் படி தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. இதில் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவராக லூயி நெப்போலியன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த நெப்போலியன் போனபட்சின் மருமகன் ஆவார். இவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1852 பிரான்ஸ் நாட்டில் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவரே தன்னைத்தானே பிரான்ஸ் நாட்டின் பேரரசராக முடிச்சூட்டிக் கொள்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த லூயி நெப்போலியன் தனக்கு மூன்றாம் நெப்போலியன் என்ற சிறப்பு பெயரையும் சூட்டிக் கொண்டார். June 1848 பிப்ரவரி புரட்சியின் விளைவுகள். இவ்வாறு இந்த பிரான்ஸ்ல ஏற்பட்ட பிப்ரவரி புரட்சியினால் அங்கு என்ன விளைவுகள் ஏற்படுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மெட்டர்னிக் இருந்தார் இல்லையா தேசியவாதத்துக்கு புரட்சியாளர்களுக்கு எதிரானவர், இவரை வியன்னாவை விட்டு வெளியேற செய்கிறாங்க. மேலும் ஹங்கேரி, போஹிமியா போன்ற நாடுகள்
தேசிய விடுதலை அடைந்தது. மிலான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அங்க தங்கியிருந்த ஆசிரியர்களை அவங்க நாட்டில இருந்து வெளியேற செய்கிறது. வெனிஸ் நாடு குடியரசாக மாறியது. சார்டினியாவின் மன்னர் சார்லஸ் ஆல்பர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆஸ்திரியாவின் மீது போர் பிரகடனம் செய்தார். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தெற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் தேசியவாதம். மாணவர்களே, நம்ம ஏற்கனவே சொன்னோம், பிரான்ஸ்ல தோன்றின புரட்சி ஐரோப்பாவுக்கு கண்டிப்பா பரவும், தேசியவாதம் தோன்றுச்சுன்னு சொன்னோம் இல்லையா. சோ அதே மாதிரி ஏற்கனவே இருந்த இந்த தேசியவாதமானது தெற்கு சைடும் கிழக்கு சைடும் ஐரோப்பாவில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரான்ஸ், ஸ்பெயின், இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல ஓரளவு தேசிய ஒருமைப்பாடு தோன்றியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அங்கங்க இங்கிலாந்துல சாசனத்துவம் ஏற்பட்டு புரட்சி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோம், ஸ்பெயின்ல புரட்சி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம், பிரான்ஸ்ல நம்ம புரட்சி ஜூலை புரட்சி பிப்ரவரி புரட்சி எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தோம், தேசியவாதம் தோன்றுச்சு இல்லையா. ஆனா பக்கத்துல இருக்க இத்தாலியில எந்தவித அரசியல் மாற்றமுமே ஏற்படவில்லை. நமக்கு எல்லாமே தெரியும், கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடு இத்தாலி. ஆனா அது மட்டும் எந்த முக்கியத்துவமும் பெறவில்லை அந்த காலகட்டத்துல. ஏன்னா இத்தாலிய நகரமான ரோம், பிளாரன்ஸ், வெனிஸ், நேப்பிள்ஸ், மிலான் போன்றவை குறுநிலங்களின் தலைநகரங்களாக இருந்தன. ஆனால் அவை எல்லாமே அவ்வப்போது பேரரசுக்கு பலியாகி கொண்டு இருந்தது. ஆகவே எந்தவித மாற்றமும் அங்கு ஏற்படவில்லை. மேலும் பார்த்தோம்னா இத்தாலியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பிளாரன்ஸோட மெடிசு குடும்பம், வணிக குடும்பம், அவங்கதான் ஐரோப்பாவிலே வணிக நிறுவனங்களை வச்சிருந்தாங்க, பயங்கரமா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க நாட்டையே. சோ அவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியும் அங்கு நடைபெற்ற காரணத்தினால இத்தாலியில எந்தவித மாற்றமும் அங்கு ஏற்படவில்லை. மேலும் பார்த்தோம்னா ஜெர்மனி, ஜெர்மனியை எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்மனி 300 முதல் 400 வரை தனி நாடுகளாக அப்படியே துண்டாடப்பட்டு இருந்தது. அதனால அங்கேயும் தேசியம் தோன்ற வழியே இல்லாமல் போய்விட்டது. இந்த தேசிய அரசுகளாக ஏற்றம் பெற தேவையான சூழல் 19ஆம் நூற்றாண்டில் தான் இத்தாலியிலும் ஜெர்மனியிலும் ஏற்பட்டது. மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாம இங்கிலாந்தில் சாசனத்துவமானம் ஜூலை புரட்சியை ஏற்படுத்து, இந்த ஜூலை புரட்சியினால இந்த 18ஆம் லூயி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஜூலை புரட்சி ஏற்பட காரணமாக இருந்த 10ஆம் சார்லஸ் அவர்களை பற்றியும், இந்த 10ஆம் சார்லஸ்க்கு பிறகு ஆட்சியில் அமைக்கப்பட்டவர் பற்றியும், பிறகு அதே பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட பிப்ரவரி புரட்சி பற்றியும், இந்த பிப்ரவரி புரட்சியினால் விளைந்த விளைவுகள் பற்றியும், மேலும் தெற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் நடந்த தேசியத்துவவாதத்தை பற்றியும் நாம் பார்த்திருந்தோம். மாணவர்களே, இந்த பகுதியில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சில வினாக்கள் உங்களிடையே கேட்க இருக்கின்றேன், தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது வினா, சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாளின் பெயர் என்ன? நல்லா கவனிக்கணும் மாணவர்களே, சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாளின் பெயர் என்ன? 4 பத்திரிகை பார்த்தோம், அதுல முக்கியத்துவம் பெற்ற பத்திரிகை என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்றேன். விடை, வடக்கத்திய நட்சத்திரம். விடை என்னங்க? வடக்கத்திய நட்சத்திரம். அடுத்த வினா, இந்த நெப்போலியனின் போனப்பட்டின் மருமகன் இருக்கார் இல்லையா, லூயி நெப்போலியன், அவர் தன்னைத்தானே ஒரு பட்டப்பெயர் வைத்து சூட்டி கொண்டார், ஞாபகம் இருக்கா சொன்னமே, யாருக்கா ஞாபகம் இருக்கா? சோ அதற்கான விடையை நானே சொல்லிடுறேன். விடை 3ஆம் நெப்போலியன். நெப்போலியன் போனப்பட்டின் மருமகனான லூயி நெப்போலியன் தனக்குத்தானே சூட்டி கொண்ட பட்டப்பெயர் 3ஆம் நெப்போலியன். இன்று நாம் பார்த்த பகுதியில் இருந்து வினாக்கள் உங்களிடம் கேட்டிருக்கிறேன். அது மட்டும் அல்லாமல் சிறு வினாக்களாக, இந்த ரத்தம் தோய்ந்த நாட்கள் என்று ஒரு கேள்வி இருக்கு. ஜூன் மாதம் நடைபெற்ற ரத்தம் தோய்ந்த நாட்கள் என்ற ஒரு வினாக்கள் இருக்கு. ஜூன் 24ஆம் தேதி 26ஆம் தேதிகளில் நடைபெற்ற அந்த புரட்சியில், 1848ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சியில நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, 11,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க, பல மக்கள் நாடு கடத்தப்பட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தை தான் நாம் ரத்தம் தோய்ந்த ஜூன் தினங்கள் என்று குறிப்பிடுகிறோம். ஆங்கிலத்தில் இதை பிளட்டி ஜூன் டேஸ் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல மாணவர்களே, நம்மளுடைய 6 மார்க் வினால ஜூலை புரட்சியை பற்றியே கேட்பாங்க. ஜூலை புரட்சினா என்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, ஜூலை புரட்சி காரணமானவர் 10ஆம் சார்லஸ், அவரே 4 அறிக்கை அவசர அறிக்கையை வெளியிடுகிறார். அந்த அவசர அறிக்கையை
ஏற்ற மக்கள் புரட்சியில் ஈடுபடுறாங்க பிரான்ஸ்ல. அவ்வாறு ஈடுபடும் பொழுது புரட்சியானது வெற்றி பெற ஆரம்பிக்கிறது. தெரியும்ல நமக்கு ஜூலை புரட்சி பார்த்தோம். மேலும் இந்த சாசனத்துவவாதிகள் நான்கு பத்திரிகைகள் வெளியிட்டாங்க இல்லையா? சோ அந்த பத்திரிகையில முக்கியமான பத்திரிகையாக நம்ம பார்த்தது வடக்கத்திய நட்சத்திரம். இந்த பத்திரிகை தான் அந்த காலகட்டத்துல விற்பனை அளவில் அங்கு செயல்பட்டு வந்த டைம்ஸ் பத்திரிகையை விட அதிகமாக செயல்பட்டது என்று நம்மளால் அறிய முடிந்தது இல்லையா? மேலும் பார்த்தோம்னா பிரான்ஸ் நாட்டில் அந்த புரட்சியில பிப்ரவரி புரட்சியில லூயி நெப்போலியனை நியமிப்பாங்க. அந்த லூயி நெப்போலியன் யார் அப்படின்னா ஏற்கனவே இருந்த நெப்போலியன் போன பற்றி மருமகன். இவர் என்ன பண்றாரு, தனக்குத்தானே ஒரு பட்டப்பெயர் சூடிக்கொண்டு மூன்றாம் நெப்போலியன் என்று தனக்குத்தானே ஒரு பட்டப்பெயர் சூடிக்கொண்டு தன்னை அவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். நன்றி மாணவர்களே, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு தலைப்பில்.